ஒட்டுமொத்தமாக தமிழகமே காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்கிற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து போராடி வருகிற இந்த தருணத்தில் ஐபிஎல் என்று சொல்லக்கூடிய உலகத்தின் தலைச்சிறந்த விளையாட்டு வீரர்களை உலகத்தின் தலைச்சிறந்த பெரும் பண முதலாளிகளும் பண முதலிகளும் பணக்காரர்களும் ஒன்று சேர்ந்து அவர்களை கோடிக்கணக்கில் விலைபேசி வாங்கி ஒரு மாபெரும் ஒரு சூதாட்டத்தை தற்போது உலகம் முழுவதும் நடத்தி வருகிறார்கள். அந்த அடிப்படையில் நாளை 10ஆம் தேதி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இந்த ஐபிஎல் போட்டி கண்டிப்பாக நடைபெறும் என்று தமிழ்நாடு கிரிக்கெட் குழுமம் அறிவித்திருக்கிற அந்த செயலை மிக வன்மையாக நான் கண்டிக்கிறேன். 2 ஆண்டு காலம் இதே ஐபிஎல் சென்னையில் நடைபெறாமல் இருந்திருக்கிறது. அந்த 2 ஆண்டு காலம் நடைபெறாமல் இருந்தபோது இங்கு என்ன குடிமூழ்கி விட்டது? எந்த நம்முடைய கிரிக்கெட் ரசிகர்கள், சென்னை ரசிகர்கள் கிரிக்கெட் வாரியத்துக்கு சென்று ஐபிஎல் இங்கே நடக்க வேண்டும் என்று இப்போது காவேரி நீர் வேண்டும் என்று இருக்க நடைபெறுகின்ற போராட்டங்கள் போல் எங்கேயாவது ரசிகர்கள் நடத்தினார்களா? இல்லை அல்லவா? ஆக அப்பாவியான கிரிக்கெட் ரசிகர்கள் மீது பழியை போட்டு கிரிக்கெட் ரசிகர்கள் வருகிறார்கள் நாங்கள் நடத்துகிறோம் என்று சொல்வதெல்லாம் ஏமாற்று வேலை, மோசடி வேலை, தமிழனை மிகப்பெரிய அளவிலே வஞ்சிக்கின்ற வேலை, தமிழுடைய உரிமை போராட்டத்தை சூழ்ச்சி செய்து மடைமாற்றம் செய்கின்ற ஒரு வேலையை திட்டமிட்டு ஐபிஎல் நிர்வாகம் செய்கிறது. இந்த போக்கை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நீங்கள் ஒரு நாள் வேண்டுமானால் காவல்துறை உதவியோடு, உங்கள் இராணுவ உதவியோடு விளையாட்டை நீங்கள் வெற்றிகரமாக நடத்தலாம் என்று நீங்கள் முயற்சிக்கலாம். இந்த போட்டி தொடர்ந்து 5 நாள் இந்த மண்ணில் நடைபெற இருக்கிறது. இந்த கிரிக்கெட் எங்களுடைய வேண்டுகோளை மீறி கண்டிப்பாக நடந்தது என்று சொன்னால் இதை நிறுத்துவதற்கு நாங்கள் அனைத்து விதமான ஜனநாயக சக்திகளையும் ஒருங்கிணைத்து ஒரு மாபெரும் முற்றுகை போரை, எங்களுக்கான உரிமை போரை நடத்துகின்ற இந்த தருணத்தில் சென்னையில் இன்று பயிற்சி எடுப்பதற்காக கிரிக்கெட் வீரர்கள் சென்னை அடையார் ஹோட்டல், பழைய அடையார் ஹோட்டல், இன்றைய கிரசன் பிளாட்டாவில் தங்கியிருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும் அங்கே இந்த நேரடி ஒளிபரப்பை பார்க்கின்ற தமிழ் தெரிந்த கிரிக்கெட் வீரர்கள் தயவு செய்து எங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற லட்சக்கணக்கான இளைஞர்கள் மிகப்பெரிய கோபத்தோடு இருக்கிறார்கள். நீங்கள் வெளியேறி ஷாப்பிங்க்கு செல்வீர்கள், சினிமா பார்க்க போவீங்க, உணவு விடுதிகளுக்கு உங்களுக்கு பிடித்த உணவு விடுதிக்கு சாப்பிட போவீங்க. அங்கு எங்கேயாவது ஏதாவது ஒரு சிறு அசம்பாவிதம் ஏற்பட்டாலோ உங்களுக்கு ஒரு எதிர்ப்பை, ஜனநாயக சக்தி எதிர்ப்பை தாண்டி வேறு விதமான பிரச்சனைகள் ஏற்பட்டாலோ வேல்முருகனோ, தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்போ, காவேரி உரிமை மீட்பு குழுவோ போராடுகிற எந்த சக்திகளுக்கும் தொடர்பில்லை. அவர்களுடைய எதிர்வினை என்பது அவரவர்களுடைய உணர்வு ரீதியான, உணர்ச்சி ரீதியான உரிமை போருக்கான எதிர்வினையாக அது இருக்கும் என்பதை நீங்கள் தெளிவு கொள்ள வேண்டும். கிரிக்கெட் ரசிகர்களுடைய குடும்பத்தாரும் அந்த உணர்வோடு உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் கணவன்களுக்கு இந்த செய்தியை நீங்கள் தெரிவிக்கணும். எவ்வளவு அகம்பாவிதம் இருந்தால், எவ்வளவு ஆணவம் இருந்தால், தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு எழுச்சியோடு போர்க்களத்தில் நின்று கொண்டிருக்கிற போது நீங்கள் பல நூறுகணக்கான காவல்துறை பாதுகாப்போடு வீம்புக்கென்று நீங்கள் எங்கள் மண்ணில் வந்து இறங்கி நடத்திய தீரும் என்று அறிவிக்கிறீர்கள் என்று சொன்னால் தமிழ்நாடு கிரிக்கெட் வாரியம் அவர்களே, ஐபிஎல் விளையாட்டு முடிந்துவிடும், ஆனால் நீங்கள் இங்கோதான் இருக்க வேண்டும். தினம் தினம் எங்கள் ஜனநாயக போராட்டங்கள் உங்களுக்கு எதிராக நடைபெறும். நீங்கள் செய்த ஊழல், நீங்கள் செய்த லஞ்ச லாவண்யங்கள், நீங்கள் செய்த அத்தனை முறைகேடுகளும் தமிழ்நாடு முழுவதும் கிரிக்கெட் ரசிகர்களின் காதுகளுக்கும் அவருடைய உணர்வுகளுக்கும் எடுத்து செல்லப்பட்டு எதிர்காலத்தில் கிரிக்கெட் என்று சொன்னாலே என் தமிழ்நாட்டு இளைஞர்களும் என் தமிழக மக்களும் காரி துப்புகின்ற ஒரு செயலை செய்யக்கூடிய அளவுக்கு எங்கள் போராட்டம் வேறு விதமான வடிவங்களை நோக்கி பயணிக்கும் என்பதை நேரத்திலே நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு 500 ரூபா டிக்கெட்டு 5000 ரூபா, 1000 ரூபா டிக்கெட்டு 10000 ரூபா, 2000 ரூபா டிக்கெட்டு 5000 ரூபா. இன்னைக்கு பல தொலைக்காட்சியில் இப்போ பிளாஸ்டிக்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. நேற்று காவல்துறை கைது செஞ்சுருக்காங்க. இதான் முறைகேடு, இதான் ஊழல். இந்த காரணத்திற்காகவே இந்த கிரிக்கெட்டை ஒரு முதுகெலும்புள்ள, துணிச்சல் உள்ள, தமிழ் மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய முதலமைச்சராக இருந்தால் எடப்பாடி பழனிசாமி அரசு தடை செய்யணும். கடந்த காலத்தில் எப்படி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இலங்கை கிரிக்கெட் வீரர்கள் வந்தால் ஐபிஎல் நடத்தக்கூடாது என்று தடுத்து நிறுத்தினார்கள், அவர்களை திருப்பி அனுப்பினார்கள். மீறியும் தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு எதிராக தமிழ்நாட்டைச் சேர்ந்த கபடி விளையாட்டு வீரர்கள்
இலங்கை கிச்சென்று விளையாட்டுகளை கலந்து கொள்கின்ற போதே உடனடியாக நான் முதலமைச்சரை சென்று சந்தித்தேன். அந்த கோரிக்கையை முன்வைத்தேன். உடனடியாக ஜெயலலிதா அவர்கள் அன்றைய விளையாட்டுத் துறையினுடைய செயலாளர்களை அழைத்து யார் என்னுடைய அனுமதி இல்லாமல் இலங்கைக்கு அந்த வீரர்களை அனுப்பியது என்று சொல்லி அடுத்த விமானத்திலேயே தமிழ்நாட்டின் அந்த சடுகுடு விளையாட்டு வீரர்களை கபடி விளையாட்டு வீரர்களை திருப்பி அனுப்பி இந்திய முகத்திற்கு கரிப்பூசிய துணிச்சலான முதல்வர்கள் அமர்ந்த இடம் அது. நாங்கள் இந்திய பிரதமர்கிட்ட மோடி கோரிக்கை வைக்கல. தமிழ்நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எங்களுடைய அரசு, தமிழக அரசு, எங்கெல்லாம் மாநிலத்துடைய முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஏன் திருவாய் மலரல? நான் கடிதம் எழுதியிருக்கிறேன். நான் மூத்த அமைச்சர்கிட்ட பேசி அவர் காது கொண்டு போயிருக்கிறேன். எங்களுடைய கூட்டமைப்பில் இருக்கிற தனியரசு போய் சொல்லியிருக்கிறாரு, கருணாஸ் போய் சொல்லியிருக்கிறாரு, தமிழ்மன் சார் போய் சொல்லியிருக்கிறாரு. அப்ப நாங்கள் கொடுத்த மனுகளுக்கு என்ன மரியாதை இருக்கிறது? உங்களுடைய கட்சியில உங்களுடைய கூட்டணியில அவர்கள் ஆதரவு நீங்க சிறுபான்மை ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க, மெஜாரிட்டி இல்லாத ஒரு ஆட்சி நடத்துறீங்க. அப்ப என்ன மரியாதை இருக்கிறது? சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை வச்சாலும் கிடையாது. எல்லாத்தையும் தாண்டி மௌன விரதம் இருந்த, வாய் பேசாத விரதம் இருந்த சினிமாக்காரர்கள் கூட அறிக்கையாக எழுதி வேண்டுகோள் வச்சிருக்காங்க. அப்ப இன்னும் யார் வேண்டுகோள் வைக்கணும்? பத்திரிகை நிருபர்கள் கூட தனிப்பட்ட முறையில் ட்வீட் பண்ணியிருக்காங்க. சுமந்திர ஸ்ரீராமன் போன்ற கிரிக்கெட்டுக்காகவே தன்னுடைய வாழ்நாளில் பெரும்பங்கியோ ஒதுக்கியவர்கள் கூட அந்த நியாயத்தை அவர்கள் உணர்கிறார்கள். அப்ப எல்லா தரப்பும் ஒரு தரப்பு கூட பாக்கி இல்லாம வேண்டுகோள் வைத்த பிறகு பல தொலைக்காட்சிகள் கருத்து கணிப்பு நடத்தாங்க, 90% கிரிக்கெட்டை தள்ளி வைக்கலாம், தப்பு இல்லை அப்படின்ற கருத்து தான் வந்திருக்கு. அப்ப எந்த ஜனநாயக வடிவத்தை நீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டீங்கன்னா அப்ப எங்களை வன்முறையாளர்களாக மாற்றி இந்த நரேந்திர மோடி அரசு தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்த வேண்டும் என்று நரேந்திர மோடி அரசே நினைக்கிறதா? அதான் அமைச்சர் ஜெயக்குமார் என்ன சொல்றாரு? அதே வேண்டுகோளும் கொடுக்கிறாரு, அப்புறம் நாங்க பாதுகாப்பும் கொடுப்பன்றாரு. ஏன் ஜெயலலிதா சொன்ன மாதிரி பாதுகாப்பு கொடுக்கும்? இலங்கை வீரர் ரெண்டு பேர் இருங்க, ரெண்டு விளையாட்டு வீரர்கள் வந்து விளையாட்டு போறதுக்கே நாங்கள் பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு சொன்னவங்க இன்னைக்கு எப்படி நூற்றுக்கணக்கான விளையாட்டு வீரர்களுக்கு இந்த அரசு பாதுகாப்பு கொடுக்குது? நீங்க அம்மா வழியில் அரசு செய்யறீங்க, அம்மா வழியில் அரசு பண்ற, அம்மா வழிதான் அம்மா வழியா? அம்மா மக்களின் உணர்வுன்னாங்க, இது அம்மா வழியா? யார் வழி இது? இது மோடி வழி, மோடியினுடைய எடுபடி வழி. இந்த பத்திரிகை ஊடகத்தின் சார்பாக அன்பான தமிழக மக்களே, தமிழக மாணவர்களே, நீங்கள் உங்கள் வீடுகளிலும் நீங்கள் போற இடங்கள் அனைத்து இடங்களிலும் கோடிக்கணக்கான பல லட்சக்கணக்கான பலூன்களை வாங்கி, பெரிய பெரிய கருப்பு பலன்களை வாங்கி, அதில் வேண்டும் வேண்டும் காவேரி நீர் வேண்டும், ரத்து செய் ரத்து செய், கிரிக்கெட்டை ரத்து செய் என்கிற வாசனங்கள் பொறிக்கப்பட்டு, தடை செய் ஸ்டெர்லைட் ஆலை தடை செய் என்கிற வாசனங்கள் பொறிக்கப்பட்ட கருப்பு பலன்களை தமிழ்நாடு முழுவதும் பறக்கவிடப் போகிறோம். பாரத பிரதமர் விமானத்தில் பறந்தாலும் அவர் கண்ணில் இந்த பலன் படும். ஐபிஎல் கிரிக்கெட் வீரர்கள் பேருந்தில் வரும்போதும், நட்சத்திர ஓட்டலை விட்டு வெளியே வரும்போதும், மைதானத்தில் உள்ள விளையாடும் போதும், மைதானத்தை அண்ணாந்து பார்த்தாங்கன்னா இந்த கருப்பு பலூன் என்ன மைதானத்தை சுற்றி இவ்வளோ கழு பலூன் பறக்குதுன்னு பார்த்தாங்கன்னா, ஓஹோ நம்ம எதுக்குறாங்க பலருக்கு ஜனநாயக ராஜ்யான்னு அந்த வட நாட்டுக்காரர்களும் வட இந்திய கிரிக்கெட்டர்களும் உலகத்தில் வேறு நாட்டை சேர்ந்த கிரிக்கெட்டர்களும் கருப்பு என்று சொன்னாலே இந்தியாவில் ஒரு எதிர்ப்புக்கான சின்னம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக தான் இன்னைக்கு பல தலைவர்கள் பல நடிகர்கள் அந்த கருப்பை சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகின்ற அந்த கருப்பை தான் நானும் சொல்லுகிறேன். எங்களுடைய ஜனநாயக இதுக்கு மேலே எங்களால் அமைதியான வழியில் அறவையில் எப்படி போராடணும் எங்களுக்கு தெரியல. இல்லை இல்லை, நாங்கள் எங்களே நாங்களே ரத்தம் சிந்திக்கிட்டு போராடணுமா சொல்லுங்க. நான் இதே இடத்துல ரத்தம் சிந்தி போராட தயார்.